ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அனதர் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி ஹனி பட்டர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். கீப் வாட்சிங். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் தான். கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக அதிகமாக தேவைப்பட்டதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். லெமன் கிராஸ் அண்டு ரொம்ப இலை நான் பொடிசாக சாப் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கொரியண்டர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனை வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரே டைமில் போட்டால் கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இந்த ஸ்பைசி ஹனி பட்டர் சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நான் ஒரு தடவை ஃப்ரை பண்ண போகிறேன். சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டிப்பிங் சாஸ் ரெடி பண்ணிடலாம். சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆப்பிள் சைடர் வினைகர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் கிராஸ் அல்லது கொரியண்டர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு நீங்கள் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டிப்பிங் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். டிப்பிங் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் கிராஸ் அல்லது கொரியண்டர் சேர்த்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பைசி ஹனி பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். சிக்கன் கிறிஸ்பியாகவும் இருக்காது ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணால். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நதீராஸ் கிச்சன்.
எல்லாமே போட்டோ எடுத்துக்கிறவா? ரொம்ப கீழே போற ரொம்ப கிட்டக்கு கொண்டு வர சும்மா அவங்களும் காமி அவ்வளோதான். ஆ ரைட்டு கொஞ்சம் இப்படி இந்த இடத்துக்கிட்ட கிட்டத்துக்கிட்டே காமி போகுது. ஏன் 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 காமிச்சுக்கிட்டே தான் பார்த்தீங்களா? அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து